வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோல ஒரு டி ஷர்ட்ல வந்து எப்படி பெயிண்ட் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அது ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பெயிண்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையானது மெயினா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ். சோ இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கடையிலயும் கிடைக்கும், இல்லைன்னா பெயிண்டிங் கடையில கிடைக்கும். நான் வந்து இது வந்து அலி எக்ஸ்பிரஸ்ல தான் வாங்கினேன். இதோட விலை வந்து 30 or 35 ருபீஸ் தான். சரி, இந்த ஒரே ஒரு ஸ்டென்சில் வச்சு நம்ம நிறைய இதுல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டி ஷர்ட்ல யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி வால்ல பெயிண்ட் பண்றதுல, வால்ல இந்த டிசைன் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணிட்டு அதுக்கு மேல இதை வச்சு வேற கலர்ஸ் வச்சு நம்ம ஃபில் பண்ணலாம். சோ இது மாதிரி கபோர்டு என்னென்ன பண்ணலாமோ எல்லாத்துலயுமே வந்து நம்ம இந்த ஒரே ஒரு ஸ்டென்சில்ஸ் வச்சு இதே டிசைனை தான் வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியும். சோ இதே டிசைனை வந்து எப்படி நம்ம டி ஷர்ட்ல வந்து பெயிண்ட் பண்றது அப்படிங்கறத காமிக்க போறேன். சோ அதுக்கு மெயின் வந்து ஸ்டென்சில்ஸ். சோ இது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ்ல வந்து இருக்கு. சோ உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் வேணுமோ அதை நீங்க வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து இதுக்கு தேவை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்டாலிக் கலர்ஸ். இது வந்து நான் அக்ரிலிக் கலர் எடுத்திருக்கேன், ஃபெவிக்ரைல இருந்து அக்ரிலிக் கலர். சோ இந்த பெயிண்ட் பாத்தீங்கன்னா நான் சரவணா ஸ்டோர்ல தான் வாங்கினேன். இது ஒன்னு மட்டும் 21 ருபீஸ். இதே மாதிரி நிறைய செட் ஆஃப் கலர்ஸ் வந்து பாக்ஸ்லயே கிடைக்கும், அந்த மாதிரி நீங்க வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு மாதிரி கோல்ட்லயே டிஃபரெண்ட் கோல்ட் கலர் இது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப்பு, இது வந்து மெடிக்கல் டேப்னு சொல்லுவாங்க. ஈஸியா நம்மளால இதை வந்து உரிச்சிடலாம். இதுல நம்ம வந்து பேப்பர் மாதிரியே இருக்கும். சோ நார்மலா இருக்க செல்லோ டேப் வேற, இது வேற, இது வந்து பேப்பர் மாதிரி இருக்கும், மெடிக்கல் டேப்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி டேப் இதை வந்து ஈஸியா ரிமூவ் பண்ண முடியும் நம்ம கையாலேயே. இந்த மாதிரி டேப் எடுத்துக்கோங்க. அண்ட் இதுக்கு ஒரு பெயிண்ட் ப்ரஷ். சோ இதை பெயிண்ட் பண்றதுக்கு ப்ரஷ். சோ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப இந்த வீடியோல பாக்கலாம். பாத்தீங்கன்னா நீங்க எதுல பெயிண்ட் பண்ண போறீங்களோ அந்த டி ஷர்ட் எடுத்துக்கோங்க. நான் சின்ன பையன் டி ஷர்ட் தான் எடுத்திருக்கேன். சோ அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா காமிக்க முடியும் அப்படிங்கறக்காக. சோ ஒயிட் கலர் டி ஷர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா பிரைட்டா வந்து கலர்ஸ் வந்து தெரியும். சோ எடுத்துட்டு அதை வந்து நல்லா அயன் பண்ணிடுங்க, அப்பதான் வந்து நீட்டா நமக்கு டிசைன் வரும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அட்டையோ இல்ல வேற ஏதாவது நோட் புக்கோ வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த சர்ஃபேஸ் வந்து ரொம்ப கிளீனா இருக்கும், அப்ப வந்து பெயிண்ட் பண்றது ரொம்ப ஈஸி. சோ இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த சைடு வந்து ஒட்டாதுலயே. அதுக்காக இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஸ்டென்சில்ஸை இதை எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணி அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்ட போறோம். இப்ப நான் வந்து சென்டர்ல வந்து ஒட்டுறேன். சோ இந்த இருக்குல்லையா, இதை வந்து 4 கார்னர்லயும் ஒட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நகராது, அப்ப பெயிண்ட் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இப்ப 4 கார்னர்ஸ்லயும் ஒட்டியாச்சு. நீங்க வேணும் அப்படின்னா சைட்ல ஃபுல்லாவே வந்து ஒட்டிக்கலாம். அந்த அளவுக்கு இது நீங்க ஒட்டினாலே உங்களுக்கு வந்து இந்த டிசைன் வந்து நகராம இருக்கும். இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த கேப்ல வந்து நம்ம இந்த பெயிண்ட வந்து ஃபில் பண்ண போறோம். ரொம்ப ஈஸி தான். சோ என்ன கலர்ஸ் வேணுமோ இதுல நீங்க மல்டி கலர்ஸ் வேணும்னாலும் மல்டி கலர்ஸ்ல வந்து நீங்க இத பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். சோ இதுல வந்து எந்த அந்த ஒயிட் கலர் எதுவும் தெரியாத அளவுக்கு நல்லா ஃபுல்லா வந்து டிசைன்ஸ்ல வந்து பெயிண்ட் பண்ணிடணும். பெயிண்ட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணிடலாம்னா இதை ரிமூவ் பண்ணிடலாம். சோ ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இத வந்து காய விடணும். 1 day ஃபுல்லாவது அல்லது 2 days ஃபுல்லாவது இந்த பனியன் வந்து காயணும். காஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா இத திருப்பி போட்டுட்டு நம்ம பின்னாடி கூடி அயன் பண்ணிட வேண்டியதுதான். சோ இது மேல அயன் பண்ணாம திருப்பி வச்சு நம்ம இந்த டி ஷர்ட் அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது துவைச்சாலும் இந்த பிரிண்ட் வந்து உங்களுக்கு போகாது, ரொம்பவே அழகா இருக்கும். சோ லைட்டா அப்படியே ரிமூவ் பண்ணோம்னா ரொம்ப அழகா அந்த டிசைன் வந்து இந்த டி ஷர்ட்ல வந்து பிரிண்ட் ஆயிரும்.
சோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சைடு ஒரு கலரும் இன்னொரு சைடு இன்னொரு கலரும் கூட நீங்க இதே மாதிரி கொடுக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். இது காயணும், காஞ்சாதான் இது வந்து துவைச்சாலும் போகாது. சோ நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி போட்டு அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட டி ஷர்ட்ல இதே மாதிரி என்னென்ன டிசைன் வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். வேற வேற கலர்ஸ் யூஸ் பண்ணி டிசைன்ஸ் வந்து நம்ம ஓனாவே கிரியேட் பண்ண முடியும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா சாரீஸ்ல கூட பண்ணலாம். பிளைன் காட்டன் சாரீஸ், காட்டன் சாரீஸ்ல பண்றதுதான் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஷிஃபான் டைப் ஆஃப் சாரீஸ் பண்ண முடியாது. சோ காட்டன் சாரீல இதே மாதிரி உங்களுக்கு குட்டி குட்டி ஸ்டென்சில்ஸ் எல்லாம் விற்கும் இல்லையா, அந்த மாதிரி வாங்கி கொஞ்சம் பொறுமையா தான் பண்ணணும். சோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட டி ஷர்ட்ஸ் எல்லாத்தையும் டிசைன் பண்ணுங்க. தேங்க்யூ.